सपना। माय नेम इज सारांश। वेलकम टू आवर चैनल सिब्लिंग्स रिएक्शन या फिर सिब्लिंग्स रिएक्शन। सो गाइस फाइनली ये वीडियो आ चुकी है। इसका बहुत बेसब्री से इंतजार था और जर्नी ऑफ थलापति विजय इंग्लिश सबटाइटल्स के साथ राइज ऑफ विजय 3 और बहुत सारे रिक्वेस्ट आई थी गाइस। कहीं ना कहीं माइंड में था कि ये वीडियो भी बनानी है लेकिन बाकी भी वीडियोस थी जो हम बना रहे थे। वीडियो बहुत बड़ी है लेकिन हम लोग टाइम वेस्ट नहीं करेंगे और जल्दी से बोल देते हैं कि सब्सक्राइब टू आवर चैनल एंड रिंग द बेल आइकन और सॉरी। सो गाइस हमारे इंस्टाग्राम हैंडल्स हैं, आप लोग जाके जल्दी से हमें रिक्वेस्ट भेज दीजिए कि नेक्स्ट किस वीडियो पे हम लोग रिएक्ट करेंगे, कि हम लोग आप ही की चॉइस पर रिएक्ट करते हैं हमेशा। सो स्टार्ट करते हैं, लेट्स स्टार्ट द वीडियो पूरी जर्नी देखेंगे। The actor Vijay's residence has been raided. Nadikar Vijay in Vedal Matrum Aluvatharam Vijay kaina 5 manikurai from Vijay location lone IT adhikaram anukku theriyamle evlo samosai makkalukaga nariya senjittu varare indha maari thappu panna avar enikko pannirukalam kandippa avar pandradhukku vaaippe kediyadhu nerneera vela nikkarullo angana illa vera actor kalikkaram illa Joseph Vijay appdin solittu phone pay panna aarambichirukkaru idhu onnum purus illa adu evadhu naal base panna thalai idhu kurithu thappu padradhukku Vijay rasikarkal bajaka nare kandittu leena sunaru அவர் வந்து சிஸ்டர் பத்தி ஏதாவது சம்பந்தப்பட்ட ஏதாவது வந்ததுன்னா உடனே ரொம்ப அழுதுருவாரு அப்படின்னு வீட்டுல ரொம்ப காமிச்சிக்கிறது. வித்யான்ற பேரை மறக்க கூடாதுன்னு தான் என்னோட கிராண்ட் டாட்டருக்கு திவ்யான்னு வச்சு துருத்துருன்னு இருந்த விஜய் தான் அதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே ஆப்போசிட்டா சில படங்கள் விஜய் சாரோட ஓடல அப்படின்னு சொல்ற படமே ஒரு ரெண்டு மூணு படங்களா இருந்தாலுமே கூட யோசிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு படங்கள்ல நிறைய குழந்தைகள் ஆடி All over the world. விஜய் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் மேக்ஸிம் வந்து இந்த மூஞ்சி எல்லாம் வந்து காசு கொடுத்து பாக்கணுமா அப்படின்னு வந்து அதெல்லாம் தாண்டி வந்து விஜய் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லா
ஜெய மேகசின் வந்து கவர் ஸ்டோரி கவர் பேஜுக்கு விஜய் போட்டோ வேணும் ஃபில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் இஷ்டம் இல்லை உன்னால் அதெல்லாம் முடியாது இல்லைப்பா நீங்க எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க பொண்ணாத அவங்களை அடித்த நாட்டில் தீ பரவணும் சில பேருக்கு அது செடி மாதிரி பொண்ணு போச்சுன்னா இன்னொன்னு சில பேருக்கு அது பூ மாதிரி ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளவுதாங்க சார் நீங்க சொன்னீங்களா சார் இந்த பையனை வச்சு ஹீரோ வச்சு பண்ணது குருவி தலையில பனங்காய் வைக்கிற மாதிரின்னு சொல்லி குருவி தலையில பனங்காய் இல்லை சார் பாறாங்கல்ல வச்சா கூட இந்த குருவி தாங்கும் சார் பேர்பட்ட டேலண்டர் சார் வாழ்க்கையில் இறங்கிங்க அஞ்சு படம் எடுத்துருங்க இவ்வளவு தலை சிறந்த ஒரு நடிகை இவ்வளவு டேலண்டர் டான்ஸ் பிரமாம ஆடுறாப்புல ஃபைட்டுன்னா பிரமாம பண்ணுறாப்புல ஹார்ஸ் ரைடிங்கு ஊட்டியில வந்து அப்படியே ஒரு மலை வச்சிலிருந்து குதிரையில வராது ஹார்ஸ் ரைடிங் தெரியும் எல்லா திறமைகளையும் சகல திறமையும் உள்ளடக்கி ஒரு சகலகல அவ்வளவு அந்த யங் ஏஜ்ல யங் ஏஜ்ல இத்தனை வீடு யார் பாய் சாப் லுக் ஊதுறே யார் இவ்வளவு வந்து குடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு லவ் கட்ட எடுத்துருக்கோம் இந்த மாதிரி அடுத்த கட்ட எடுத்துருக்கோம் சந்தோஷம் என்னன்னா இப்போ ரிலீஸ் ஆன இந்த காதலுக்கு மரியாதை படத்தை பார்த்துட்டு ஒரு லைஃப் டைம் பிக்சர்னு கூட சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து என்னோடய லைஃப் டைம் பிக்சர்லாம் நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய வெற்றி படங்களில் இதுவும் ஒரு வெற்றி படம் இதே மாதிரி நல்ல படத்தை வருஷத்துக்கு ஒரு படமாவது நான் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுப்பேன் நான் ஒன்றும் பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் சாஃப்ட் கேரக்டர் தான் பண்ணணும்னு நான் பண்ணல தானாக வந்து அமையா இருக்குது அப்படி அமைஞ்சிருச்சு அதுக்காகவே நான் இப்போ அடுத்த படம் வேணுன்ட்டே ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே பிரியமுடன் ஒரு படம் முடிஞ்சிருச்சு அந்த படத்தில் நான் பண்ண இந்த ஒரு 17 படத்தில் நான் பண்ணாத ஒரு கேரக்டர் ஒரு வில்லன் வில்லனாக ஒரு படம் நான் இதை எவ்வளோ கேட்டேன் 3,500 நடக்கவே முடியாது அப்படிலாம் சொல்லிருந்தாங்க எனக்கு அடிபட்டது உண்மை இந்த ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம் வந்தது உண்மை ஒரு 40 டேஸ் நான் ரெஸ்ட் எடுத்தேன் சில பத்திரிகையில வந்து இனிமேல் என்னால் எந்திரிக்க முடியாது நடக்க முடியாது அவ்வளோதான் அப்படின்லாம் எழுதுறாங்க ஸோ அதை வந்து நான் ரொம்ப கேஷுவலாக இருக்கு இப்போ கேட்டு இப்படி விட்டுட்டேன் அந்த 40 டேஸ்க்கு அப்புறம் ஷூட்டிங் போனது வந்து நிலாவேவா படத்தில் அக்குத்தே அக்குத்தேன்னு ஒரு சாங் ஸோ அந்த சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நார்மலாக நான் ஆடுறத விட என்ன மாஸ்டர் ரவி வந்து ஹெவியாக ஆட வச்சார் வேணுன்ட்டு அப்படி எதிர்பார்ப்பு கூட அவருக்கு பொதுவாவே வந்து இப்ப தளபதியா இருக்காரு இல்லையா இந்த ரேஞ்சில் இருக்கும் போதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா ரிஸ்க் எடுத்து சண்டை காட்சி நடித்தார் போடுறதுக்காக ரிஸ்க் எடுக்கிற விஷயங்கள் பண்ண வேண்டிய சூழல் வரும் செல்வான்ற படத்துல நான் வந்து கிளைமாக்ஸ் வந்து ஒகேனக்கல்ல ஒரு கூண்டை தொங்க விட்டு கீழே பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 140 அடிக்கு தண்ணி போயிடுச்சு. அதனால பூண்டு தங்கிட்டு இவரு இந்த பாறையில வந்து ஜம்ப் பண்ணி அந்த பூண்டை பிடிக்கணும். பிடிச்சி ஹீரோயினை காப்பாத்துற மாதிரி டீம் எல்லாமே எஸ் ஏ சந்தேஷம் போன் பண்ணி சொல்றாரு. சேஃப்டி பார்த்தவங்க அப்ப பண்ணாரு. வளர்ச்சியில கூட அந்த டெடிகேஷன் அவருக்கு வந்து உண்டு. அழுதுன்னா ஆரம்பிச்சிட்டாரு. பண்ணுங்கன்னா பண்றதுக்கு அவங்க ரெடியா இருந்தேன். கிளைமாக்ஸ் வந்து ஓடி வரும்போது உழுந்து எந்திரிச்சு வரீங்க அப்படின்னு சொல்லி விவசாயத்த சொல்றேன். அதே மாதிரி ஓடி வந்து விழுந்து உருண்டு எந்திரிச்சு வராது. அது அடிபடுது நிறையா நல்லா பாக்குறேன். பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண படம் அது கேரளாவில். ஏன்னா தமிழ் படங்கள் போவோம். சின்ன பிள்ளை இருக்கும்போது சிவாஜி படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனா இப்படி வந்து ஒரு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவில் ஒரு தமிழ் படம்னாக்க ஒரு சுலாதாரம் நமக்கு அதுதான் வந்து தமிழுக்கு ஒரு ஓப்பன் பண்ணுறேன். விஜய் அவர் வந்து லவ் படங்கள் பண்ணி பெரிய ஃபேன்ஸ் வட்டார் உருவாயிடுச்சுங்கிறத நான் வந்து அது ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணேன். பண்ணிட்டு ஓகே இவர் இந்த நேரத்தில் இவரை வந்து ஆக்ஷன் ஹீரோ மாற்றி விட்டுருக்காங்க ஒரு படம் பண்ணணும்னு விஜய் சார் போய் சொன்னேன். அடுத்து அவர் ஆக்ஷன் ஹீரோ பண்ண படம் தான் திருமலை. அங்கிருந்து எங்க தளபதி அவருக்கு வந்து இது மாஸ் ஹீரோ ஆயிட்டாரு. ஆக்ஷன் ஹீரோ காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம். நெய் எடுத்துட்டு எக்ஸலண்டா இருக்கு விஜய். கீப் இட் அப் விஜய். கேரளத்தில் தமிழ்நாட்டின் ஒரு ஆள் energy level is so amazing. Can I like Vijay? Okay, so superb dance. Vijay has got his unique style. Okay, smooth up with that. First, Raj, how are you so good? Who? All-time record. And the record of Vetekaran beat from this year. Most popular Tamil actor, Ilayathalapathi Vijay! If you look at that, you can do your dance and do your dance. Excuse me, change your mind. ரன்னிங் குயின் மேல 120 ஃபீட் ஹைட் வச்சு நம்ம டூ போட முடியாது. இந்த மாதிரி நேரத்துக்கு ஒரிஜினலாக பண்ணாங்க. It's a great privilege to call upon someone who is dedicating his life to such excellence. And the favorite hero for the year 2012, I'm waiting. Put your hands together for the one and only Vijay! Superstar Vijay!
ஒரு ஃபாதர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற குறுக்கோயில அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு நியூ கம்மர் எப்படி வரணுமோ கஷ்டப்பட்டு எல்லாம் ட்ரெயின் ஆகி தான் வந்திருக்காரு. விஜய் கிரேஸ் கானி எந்த மலை சவுத்ல மொத்தம் அந்தருக்கும் தெரிச்சு அப்படியே சிவாஜிதாஸ் ஞாபகம் வந்து அப்பா வந்து இந்த தம்பி வந்து பெரிய ரவுண்டு வருவாருனாங்க. அந்த ரவுண்ட் ஆரம்பிச்சது இன்னும் முடியல போயிட்டே இருக்கு. தமிழ்னு மாத்திரம் இல்ல ഇന്ത്യയിൽ തന്നെ ഏറ്റവും കൂടുതൽ റവന്യൂ ജനറേറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്ന സ്റ്റാർസിൽ ഒരാളാണ് വിജയ് സർ. ഓരോ പ്രാവശ്യവും ഒരു വിജയ് സിനിമ ഇറങ്ങുമ്പോൾ ഒരു ഇൻഡസ്ട്രിയുടെ സ്കീമാറ്റിക്സ് ആണ് മാറുന്നത്. അപ്പുറം ഇന്ന് തിരയുലകം വന്ന് ഒരു സരിവ നോക്കിത്താൻ പോയിട്ടുണ്ട്. അത് സരിവിലിരുന്ന് കാപ്പാത്തിക്കിട്ട് ഒരേ നായകൻ വിജയ് മക്കൾക്ക് തേവയാണ് കരുത്തുകളെ ചൊല്ലാറ്. സോ ഒരു വിധത്തില പാത്തിങ്ങന്നാ ഒരു ഷേഡ് ഓഫ് എം ജി ആർ വിജയ് മേലെ ഇരിക്ക്. ആനാ எனக்கு என்னமோ தமிழக மக்கள் அவர் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. அவர் அதுக்கான ரிவார்டை கொடுத்துதான் ஆகணும். கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும். கரெக்டா ரிலீஸ்க்கு ஒரு 2 days முன்னாடி சில அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் கிட்ட வந்து சில கடிதங்கள், தியேட்டர் ஓனர்ஸுக்கு சில மிரட்டல்கள், அது மாதிரி ரிலீஸ் பண்ணிங்கன்னா சில ப்ராப்ளம் வரும், அது வரும் அப்படின்ட்டு நானும் உங்களை மாதிரியே இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடும் நானும் படம் ரிலீஸ் ஆகும் நீங்கள் கேட்டிருக்கோம். நான் ஏமாந்து போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு படத்துல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கேன். காவலன் படத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன், வேளாத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன். பொறுத்து போயிருந்தோம், துப்பாக்கி வந்துச்சு. தலைவர் ரிலீஸ்க்கு முன்னாடி என்னுடைய ரசிகர் ஒருத்தர் இழந்து பாடா விஜய் வரமாட்டேன். ஜெயிச்ச படத்துக்கு நீங்க கூப்பிட்டிருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஜெயிச்சிருக்க வேண்டிய படம் அங்கீகரிக்கப்பட்டு அந்த படத்துக்காக நீங்க வோட் பண்ணது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை. 3 பேரை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அந்த விவசாய படங்களோட ஞாபகம் எனக்காக வந்திருக்கா? இன்டெலிஜென்ட் வச்சாலுமே தண்ணியில போய் கண்ணு அட்டிக்கும் போது அட்டிக்கணும். அத்தனை வாட்டர் கரண்ட்டு நல்லா அட்டிக்கும், உடம்பு அவ்வளோ வலிக்கும். ஓகே இருந்தோம் பண்ணேன்பா. என்னப்பா ஆச்சரியப்படுறேன், இவ்வளோ ரிஸ்க் இருக்கா இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி சினிமா இருக்கிறதுல? பக்கத்துல என்ன ரிஸ்க்லாம் இருக்காரு மனுஷா? தெரியல, ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு ரிஸ்க் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. ஆனால் அதை சொல்லவே இல்லை யாருக்கும். ஸ்ரீனிவாசாவில் அதை முடிக்கும்போது பக்கத்தில் அடிச்சு அப்படிங்கும்போது எனக்கு அங்கே போய் பார்த்தோன்னு அதாவது அப்படின்ற மாதிரி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் தி டான்சர்ஸ் இன் தமிழ். டெஃபினெட்லி. கும்பகோணத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல திடீர்னு ஒரு தீ விபத்து, தப்பிச்சு போக வழி இல்லாததுனால அந்த 94 குழந்தைங்க படிக்காம பெருகி செத்து போறாங்க. அந்த பயம் தான். இது முதல் விருதும் அல்ல, இதோட இருந்துக்க போறதும் இல்ல. நிறைய வேலை இருக்கு. நாம ஒரு செயல் செஞ்சா அது நமக்கு நல்லது நடந்த சந்தோஷம்தான்.
ஆனால் அதே செயல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தால் அதுதான் சரியானதும் கூட. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சில விஷயங்கள் சில வசனங்கள் இந்த மெர்சல் படத்தில் நான் பேசினேன். செக்ஷன் 49B. சர்க்கார் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 49B பத்தி எல்லாருமே அதிகமா பேசிட்டு இருக்காங்க. தி சாம்ராட் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமா அண்ட் பீப்பிள் சாய்ஸ் பெஸ்ட் ஆக்டர். இன்னைக்கு அவார்டு வாங்கின அத்தனை பேரும் வந்து அவங்கவுங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலன். ஆனா எந்த பலனும் கிடைக்காம இன்னைக்கு போராடி விவசாயிகளை நினைச்சா கொஞ்சம் வலிக்கும். பசி ஈஸியாக தீங்குறதுனால தான் நாமளும் அவங்கள பற்றி அதிகமாக நினைக்கிறதுலையே நமக்கு. மல்லரசு ஆவதை விட விவசாயிக்கு நல்லரசாக வேண்டும் என்று சொன்னது எங்க வயிற்றுலாம் பால வார்த்தை மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. விவசாயம் வந்து நீ கண்டுக்கிறதே கிடையாது. எங்களை நான்காந்தர குடிமக்களாகத்தான் பார்த்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அப்படி சொன்னதே எங்களுக்கு ரொம்ப திருப்தி. உலகம் கூட சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான் படிக்கிறதுக்கு இல்லை. தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு. அன்னைக்கு கிடைக்கிற 500-1000 வச்சுக்கிட்டு சின்ன சின்ன தொழில் பண்ணுற வியாபாரிகள் நடத்துகிற தேவையில்லாமல் இவங்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு தேவை பதவி பண அதிகாரம் என் சனங்களோட அவங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சரி யாரு வந்தாலும் தட்டி கேட்பேன். எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா, ஹிட்டு ஃப்ளாப்பு பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை தான் சம்பாதிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். 25 வருஷமா ஒரு இரும்பா ஒரு பட்டறைக்குள்ள போய் மெல்ட் ஆகி சுத்தி எல்லாம் அடி வாங்கி ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. Kill them with your success, bury them with your smile. Nice. हाँ जी, so यार dedication का दूसरा नाम I guess विजय थालापति होना चाहिए. इतनी डेडिकेशन की सपना वो यहां से वहां जंप मारनी है, नीचे वाटरफॉल चल रहा है एंड यू कैन सिंपली आप अपनी लाइफ एकदम उसी टाइम बाय चांस कुछ रिस्क कुछ हो जाता है यार. और बिना कोई एक्टर नहीं लेगा इतना रिस्क, कोई एक्टर नहीं लेगा. जनरली क्या होता है इन सब सीन्स को करने के लिए ना स्टंटमैन होते हैं. बिल्कुल. और इसने कहा, विजय थलापति ने कहा कि भैया स्टंटमैन भी तो अपनी लाइफ को खतरे में डालते हैं, तो मैं डालता हूँ ना, मैं कर रहा हूँ तो. एंड बिना किसी प्रोटेक्शन के किया यार. फार्मर्स का मैंने नहीं देखा, मतलब बहुत ही कम एक्टर्स हैं जो फार्मर का सोचते हैं. एंड ये फार्मर का सोचते हैं 130 करोड़ जिन्होंने वो करे, सॉरी 1 करोड़ 30 लाख जिन्होंने डोनेट करे, चाहे वो चीज थी, लेकिन फार्मर्स के लिए भी डोनेट करा इन्होंने. फार्मर्स के लिए हो जाए, चाहे वो कोई क्राइम हो तो उसके लिए जो. एंड पता है
दिस इज द रीजन व्हाई पीपल लव विजय थलापति. यही रीजन है कि आप इतने ग्रेट हो, आप इतने ज्यादा मतलब लोगों के दिल में बसते हो, इसीलिए क्योंकि आप यू आर सो मच डेडिकेटेड टुवर्ड्स योर वर्क. या एंड वो देखा कि 40 डेज के लिए जो हॉस्पिटलाइज थे, उनको उसके बाद उन्होंने उनसे कोरियोग्राफर ने बहुत ही डिफिकल्ट स्टेप्स करवाए और वो उन्होंने किए. भाई बहुत बड़ी बात है, पता है. तो यही तो रीजन है ना कि उनको सिर्फ फैंस ही नहीं, डायरेक्टर्स, मूवी मेकर्स भी उनको पसंद करते हैं. आई थिंक जो भी उनके आसपास के करीबी लोग हैं सब उनको इसी रीजन से पसंद करते हैं कि वो हार्ड वर्किंग है और वो सोचते नहीं है अपने बारे में. ईगो नहीं है यार. आई डोंट नो व्हाई पीपल डोंट वांट उनकी फिल्म्स रिलीज ना हो. ये कौन लोग हैं जो नहीं चाहते कि थलापति सबका इतना सोच रहे हैं. एंड यू नो लास्ट टाइम बहुत सही बोला उन्होंने, किल देम विद योर सक्सेस एंड बरी देम विद योर स्माइल. So we are hoping, we are wishing very, very, very good luck to Thalapati Vijay sir, and you keep you know smiling like this, and I hope all your movies to get this that level of success. And 300 क्या वो, 700 क्या वो, 1500 क्या वो, बस कमाती रहे वो पूरे टाइम. Because he thinks about the people in. बिल्कुल, definitely. यार ऐसे लोगों की ज़रूरत है हमारी country को. Hats off to you sir. And this was all about the journey of Vijay Thalapati sir. And we'll see you guys in the next video. Till then, bye-bye.